ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சித்தார்த்த் ஐஏஎஸ் அகாடமிலருந்து ரேவதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சி படித்துக்கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் சித்தார்த் ஐஏஎஸ் அகாடமி சேனல் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்கிறோம் ஓகே இந்த நியூ இயர் பார்த்திங்கன்னா கிராண்டாக எல்லாமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க சில பேர் பார்த்திங்கன்னா கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க ஓகே செலப்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ கேக்லாம் செலப்ரேட் பண்ணிவிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு சரிங்களா வேறு ஏதாவது ஷெடியூல் இருந்ததுனாலும் அவுட்டிங் ஏதாவது போகிறதுனா போயிட்டு வந்துட்டு படிக்கிறதுக்கான சுச்சுவேஷனை ஏற்படுத்தணும் சரிங்களா ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா போன வருடமே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து அப்படியே போயிடுச்சு சும்மா அப்படியே படிக்கிறோம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நமக்கு வந்து டைம் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டடிஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ கோவிலுக்கு போனீங்கன்னா மெயினாக இரண்டாயிரத்தி இருபத்தி இர இரண்டில் நம்ம எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ப்ரே பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இந்த நியூ இயர் ஓகேவா இந்த நியூ இயரில் ஒரு மூன்று நல்ல விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த மூன்று விஷயங்களும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் சொன்னால் உங்களுக்கும் வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் பேக்கப் சரிங்களா ஸோ மார்னிங் வந்து ரெகுலராக வந்து நாலு மணிக்கு ஓகேங்களா ஸோ ஃபோர் ஏஎம் எந்திரிச்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சரிங்களா காலையில் அவ்வளோ நேரத்துக்கு எந்திரிச்சு படிக்கணுமா அப்படிலாம் வந்து செய்து சோம்பேறித்தனம் படாதீங்க சரிங்களா ஸோ நான் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வீடியோவில் ஜான்வரி ஒன்லேருந்து இருந்து நான் எந்த விஷயம் பண்ண போகிறேன் அப்படி இல்லை பொங்கல் அப்போ இருந்து நான் எந்த விஷயம் பண்ண போகிறேன் திவாளி அப்போ இருந்து பண்ண போகிறேன் இல்லை என்னோட பர்த்டேலேருந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வந்து சபதமெல்லாம் எடுப்போம் பட் அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து அக்யூரேட்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நியூ இயர் அன்னைக்கு ஓகேவா இன்றைக்கு நீங்கள் வந்துட்டு இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்த வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்னா நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் பட் நேற்று என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல சரிங்களா ஸோ அதனால் இன்றைக்கு சொல்கிறேன் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க பட் நாளைல இருந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இந்த நியூ இயர் ஓகேவா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இந்த மூன்று விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஜாப் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும் சரிங்களா ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் வேக்கப் சரிங்களா ஸோ மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சரிங்களா நீங்கள் என்ன தான் வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலும் அந்த மார்னிங் ஸ்டடி அப்படிங்கிறது நமக்கு வந்து சான்ஸே இல்லை ஸோ அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் காலையில் எந்திரிச்சி படிக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அந்த டைமில் படிக்கிறது ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கவும் முடியும் சரிங்களா ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரத்துக்கு எழுந்திரிச்சு படிக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்காவது எழுந்திரிச்சிக்கோங்க சரிங்களா ஸோ அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபோர் டு செவன் படிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கு நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு மைண்ட் வந்து ஓகே நம்ம வந்து த்ரீ ஹவர்ஸ் படிச்சிருக்கோம் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வந்து வேறு எதுவுமே நீங்கள் படிக்கல ஓகேவா அந்த த்ரீ ஹவர்ஸ் மட்டும்தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து மைண்ட் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் ஃபோர் டு செவன் படிக்க பாருங்கள் மார்னிங் ஓகேவா ஸோ மார்னிங் வேக்கப் தான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் சரிங்களா மார்னிங் வேக்கப் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு கண்டிப்பாக படிக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபோர் ஓ கிளாக் முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து ஃபைவ் ஓ கிளாக்காவது எந்திரிச்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து முடியும் சரிங்களா ஸோ ஜாப் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஓகே செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ரீடிங் ஓகேவா ஸோ வாரத்தில் ஏழு நாள் இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா மூணு நாள் படிச்சுட்டு நாலு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படி இல்லை ரெண்டு நாள் படிச்சுட்டு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ரெகுலரான ரீடிங்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஸோ வாரத்தில் ஏழு நாள் இருக்குது அப்படின்னா ஏழு நாளில் ஒரு ஹாஃப் டே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சரியா கண்டினியூஸாக யாராலையுமே படிக்க முடியாது சரிங்களா ஸோ நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் ஸோ அதனால் வாரத்தில் ஏழு நாளில் ஒரு ஆஃப் டே ஓகேவா ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா சண்டே அப்படி இல்லாமல் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு நாள் சரிங்களா உங்களால் எப்போ முடியலையோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஸ்டடிஸுமே இல்லாமல் ரிலாக்ஸாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யணும் சரிங்களா ஓகே தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேவா டெய்லி பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஜாப்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி எல்லோராலையுமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் டைம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியும் முடியாதுன்னு சொல்லவே முடியாது சரிங்களா ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோர் டூ சிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னா ஃபைவ் டு செவன் படிக்கலாம் ஓகேவா அது ஒரு டூ ஹவர்ஸ் கிடைச்சிடும் நைட்டு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை ஆஃப்டர்நூனில் ஏதாவது நீங்கள் வந்து பேபிஸை தூங்க வைக்கணும் அந்த மாதிரி டைமில் கூட உங்களுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கிடைக்கும் அப்படி இல்லைனா நைட்டு வந்து நீங்கள் குழந்தைங்களாம் தூங்க வச்சுட்டு கூட வந்துட்டு படிக்கலாம் சரிங்களா நைட்டு பார்த்திங்கன்னா நைன் டு லெவன் ஓகேவா அப்படி பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரியாக ஜாபுக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் குழந்தைங்கள பார்த்துக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாராலையுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டடி அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோராலையுமே முடியும் இல்லை அப்படி இல்லை நான் வந்து நான் வந்து ஜாப்க்கெலாம் போகல பேச்சிலர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடிஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எயிட் ஹவர்ஸ் வந்து படிக்கணும் சரிங்களா ஸோ ஃபோர் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் அப்படின்றது முக்கியமானது இல்லை என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தேவையானது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஒன் ஹவரே படித்தாலும் அந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டாப்பிக்கை கரெக்டாக அக்யூரேட்டாக படிச்சிருக்கீங்களா அப்படின்றதா விஷயம் சரிங்களா ஸோ இந்த மூணு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ என்னென்ன விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வேக்கப் சரிங்களா ஸோ மார்னிங் வேக்அப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர் டூ செவன் ஸ்டடி வந்து நீங்கள் ஒரு டூ டேஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் நீங்கள் தூங்கவே மாட்டீங்க ஃபோர் டூ செவன் கண்டிப்பாக வந்து படிப்பீங்க அந்த டே ஃபுல்லாகவே எனர்ஜி எனர்ஜெட்டிக்காக இருக்கும் சரிங்களா ஸோ ஃபோர் டு செவன் இந்த மார்னிங் வேக்கப் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸான ரீடிங் இருக்கணும் ரெஸ்ட் எடுக்காமல் கண்டினியூஸாக படிங்க ஒரு ஆஃப் டே வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் சரிங்களா ஸோ ஃபோர் ஹவர்ஸ் அப்படி இல்லைனா எயிட் ஹவர்ஸ் ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மூணு விஷயம் மட்டும் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு டூ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா ஸோ எப்படி வந்து உங்களுக்கு உங்களை வந்து நீங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இந்த மூணு விஷயத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும் ஸோ கண்டிப்பாக ஜாப் போகிற வரைக்கும் சரிங்களா ஜாப் வந்து வாங்குகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயமும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளால் ஜாப் வாங்க முடியும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து நியூ இயர் அப்படின்றதுனால இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணிடணும் சரிங்களா ஸோ கேக் வெட்டுறது ஸோ அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லாம் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணும் இன்னைக்கு ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையிலேருந்து படிக்கலாம் அப்படின்னு தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க இன்றைய நாள் போச்சுன்னா திரும்ப நமக்கு கிடைக்காது சரிங்களா ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் எங்கே போகிறதுனாலும் சரி சரிங்களா கோயில் போகிறனாலும் சரி வேறு எங்கேயாவது அவுட்டிங் போனாலும் சரி முடிஞ்ச அளவு எல்லா ஷெடியூலும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்சிமம் இன்றைக்கி ஒரு ஒன் ஹவராவது பார்த்திங்கன்னா ஸ்டடிஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள் ஒன் ஹவர் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணி இன்றைக்கான ஸ்டடீஸை படிங்க சரிங்களா ஏதாவது ஒரு டாபிக் இன்றைக்கி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக சரியா எதுவுமே வந்து எனக்கு தெரியாது சிலபஸ் கூட தெரியாது எதுவுமே எனக்கு வந்து தெரியாது அப்படின்னாலும் நீங்க கவலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு பார்த்திங்கன்னா குரூப் டூ அண்ட் ஏ பார்த்திங்கன்னா மேல தான் நோட்டிஃபிகேஷன் வரும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் தான் நமக்கு எக்ஸாம் வரும் அதே மாதிரி டிஸ் குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் நமக்கு வந்து எக்ஸாம் வரும் ஸோ எப்படினாலுமே பார்த்திங்கன்னா குரூப் டூக்கு ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸோ குரூப் ஃபோர்க்கும் பார்த்திங்கன்னா அதே டிசம்பரில் தான் நமக்கு எக்ஸாம் ஸோ பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ நீங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட மெதுவாக படித்தா கூட டூ ஹவர்ஸ் டெய்லி படித்தா கூட கண்டிப்பாக வந்து நம்மளால் ஜாப் வாங்க முடியும் ஸோ அந்த மைண்ட் செட்டை மட்டும் கொண்டு வந்துட்டு படிங்க இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கலையே எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு அப்படிலாம் நினச்சி யாரை பற்றியுமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளால முடியும் அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் செட்டை மட்டும் வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஒன்ஸ் அகெய்ன் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவராவது படிங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ